வெல்கம் பேக் டு வீடுகே ஃபோட்டோகிராஃபி. போன எபிசோடில் நம்ம ஹை கீனா என்னென்னு பார்த்தோம், அப்புறம் கிரே பேக்ரவுண்ட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இந்த எபிசோடில் நம்ம லோகி ஷார்ட்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லோகி ஷார்ட் அப்படின்னா ஹைகி ஃபோட்டோஸ்க்கு அப்படியே ஒரு ஆப்போசிட் தாங்க, பெருசாக ஒன்றும் கிடையாது. சப்ஜெக்ட் மட்டும் நல்ல எக்ஸ்போஷர், ப்ராப்பர் எக்ஸ்போஷரில் இருக்கும், மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப இருட்டாக இருக்கும், அப்படி இல்லைன்னா பிச் பிளாக்ல போயிடும், ஃபுல்லாக ஃபுல் கருப்பாயிடும். இதுதான் வந்து லோகி ஷார்ட்ஸ், சரிங்களா? இப்போ நம்ம கையில் இருக்கிறது ஒரு வெள்ளை கலர் சிவரு, அப்புறம் ஒரு P90L பேரபாலிக் என்ன மிரருங்கிற மாதிரி இருக்குது, என்ன சாஃப்ட் பாக்ஸு, அதுக்கப்புறம் AD600 Pro இருக்குது, அப்புறம் நிவேதன் இருக்காரு. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு நம்ம இன்றைக்கி லோகி ஷார்ட்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது லோகி ஷார்ட்ஸ் எடுக்கிறதுக்கு சில ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. இப்போ ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் இருந்தது அப்படின்னாக்கா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது பண்ணலாம், ஆனால் ரொம்ப கஷ்டம், ரொம்ப மெனக்கடணும், சரிங்களா? ஆனால் அந்த ஒயிட் பேக்ரவுண்ட்லேருந்து ஆரம்பிப்போம். நம்ம பண்ண முடியாதுன்னு இல்லை, பண்ணால் நிறைய மெனக்கடணும், அது என்னென்ன அப்படிங்கிறத ஒன்றா பார்த்துட்டு வருவோம். ஏன் நம்ம பிளாக் பேக்ரவுண்ட் இருந்தால் பெட்டர் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம், சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்குது, ஒரு டெஸ்ட் ஷாட் ஒன்று எடுத்து பார்ப்போம். நம்ம இப்போ அவரை வச்சுட்டு நான் லைட்டாக அதை திருப்பிக்கிறேன். நான் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, தேங்க்யூ. இதில் இன்னொரு முக்கியமான பிரச்சனையை பண்ணிட்டேன் நான், இன்றைக்கி லைட் மீட்டர் கொண்டு வரதுக்கு மறந்துட்டேன். வழக்கம் போல் பண்ணுற பிரச்சனைகளில் இதுவும் ஒன்று. ரொம்ப ரொம்ப சாரி. அவர் படித்து படித்து சொன்னார் எடுத்துகிட்டு வாங்கன்ட்டு நான் தான் இன்றைக்கி மியூசிக் கொடுத்த இம்பார்ட்டன்ஸை மீட்டர் கொடுக்க மறந்துட்டேன். ரொம்ப ரொம்ப சாரி. இன்றைக்கி ஒரு டெஸ்ட் ஷாட் எடுத்துருவோம் இப்போது. ஓகே, கஷ்டப்பட்டு ஆன் பண்ணிட்டேன் எப்படியோ கேமராவை. இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற கேமரா கேனன் EOS R, ஓகேங்களா? 24-105 F4 லென்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். நம்ம மற்றபடி கியர் ஆல்ரெடி சொல்கிறேன் நான், AD600 Pro இருக்குது, இது ஒரு பேரபாலிக் ஆக்டோபாக்ஸ் இது, அதுக்கப்புறம் அவ்வளோதான், வேறு எதுவும் ரொம்ப ஃபேன்சியாலாம் எதுவுமே கிடையாது. ட்ரிகர் வந்து கோடாக்ஸோடைய ட்ரிகர் தான், X2 ட்ரிகர். ஓகே, ஒரு டெஸ்ட் ஷாட் எடுத்துருவோம். இப்போ இந்த ஷாட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து நிவேதனுக்கு ப்ராப்பரான எக்ஸ்போஷர் இருக்குது, ஓகே. ஆனால் பின்னாடி வந்து அந்த பேக்ரவுண்டு இன்னும் கருப்பு ஆகலை. இப்போ பேக்ரவுண்டை கருப்பு பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத ட்ரை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஆம்பியன்ட் எக்ஸ்போஷர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறேன் நான். நான் இப்போதைக்கு ட்ரிக்கர் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்தா கொஞ்சம் இன்னுமே ஓவர் எக்ஸ்போஸ் பண்ண, சாரி, அண்டர் எக்ஸ்போஸ் பண்ணணும் நான். இதில் அப்போச்சர் எப்படிங்க மாற்றுறது? மாற்றவே முடியாதா? ஓ, இப்படி இருக்கேன். ஓகே, இப்போ வந்து சார் மிரர்லெஸ் அப்படிங்கிறதுனால ஃபோட்டோ எடுக்காமே தெரியுது என்ன பின்னாடி வந்து கருப்பு கலரில் இருக்க போதா எப்படிங்கிறது. ஸோ இப்போதைக்கு F8க்கு போயிட்டோம்னாக்கா பின்னாடி ஃபுல்லாக இருட்டாயிடுச்சு, சரிங்களா? இப்போ வந்து நான் ட்ரிகர் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த லைட் அடித்தேன்னா கண்டிப்பாக பத்தாது, அது வந்து கொஞ்சம் பவரும் ஜாஸ்தி பண்ணிக்கிறேன். இது B தானே, இது எப்போவுமே. ஓகே, ஸோ B-யில் போய் ஒரு ஸ்டாப் பவர் மட்டும் நான் ஜாஸ்தி பண்ணிக்கிறேன் நான், சரிங்களா? ஸோ இப்போ ஒரு ஸ்டாப் பவர் வச்சோம் அப்படின்னாக்கா எக்ஸ்போஷர் இப்போ கரெக்டாக இருக்குது. ஆனாலும் நீங்கள் ஆம்பியன்ட் எக்ஸ்போஷர் பார்க்கும்போதே பார்த்துட்டோம்னா கருப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனாலும் கருப்பு வரமாட்டேங்குது. ஏன்னா வெள்ளை கலர் செவ்வறு அப்படிங்கிறதுனால லைட்டுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. லைட் இங்கே அடிக்குது, அந்த செவத்தில் அடிக்குது, அந்த செவத்தில் கொஞ்சம் ஸ்பில் ஆகுது. ஸோ இங்கேருந்து அடிக்கிற லைட் அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ ரொம்ப ஈஸியாக வந்து ஒயிட்டில் அந்த லைட் பட்டுக்கிட்டே தான் இருக்கும், அதனால் அந்த கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ நம்ம வேறு மாதிரி ட்ரை பண்ணுவோம். இப்போ லைட் வந்து இந்த டைரக்ஷனில் போயிட்டுருக்கு, ஓகே. நான் கொஞ்சம் அதை பின்னாடி தள்ளுறேன். பின்னாடி வச்சா லைட் இப்போ முன்பக்கமாக தானே வரணும், ஸோ அந்த செவத்துக்கு போகக்கூடாது இல்லையா, அதுதான் லாஜிக்கு. அப்படி நிஜமாக வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ இப்போ வந்து நான் லைட்டை கொஞ்சம் நிவேதனுக்கு பின்னாடி போகிற மாதிரி வச்சுருக்கேன் நான். நிவேதன் ஒரே ஒரு ஸ்டெப் கொஞ்சம் முன்னாடி வந்துக்கோங்க, இது ஓகே. இப்போ வந்து நிவேதன் முகத்தில் லைட் இருக்காது, ஆனாலும் அந்த ஃபீல் கிடைக்குதா அப்படிங்கிறத பார்ப்போம் நம்ம. இப்போ வந்து கொஞ்சம் டர்ன் பண்ணிக்கோங்களேன், கையில் ஏதாவது ஒரு ப்ராப்பர் தான் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். என்ன வச்சுக்கலாம்? சரி, ஓகே, அந்த கேமரா வச்சுக்கோங்க. வழக்கம் போல் கேமரா தான், வேறு என்ன வேணும் நமக்கு? இதில் ரொம்ப திரும்ப வேண்டாம், இங்கே பார்க்குற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போது ஒரு ஷார்ட் எடுத்து பார்ப்போம். இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு இருட் ஆகிடுச்சு, ஆனாலும் அந்த ஸ்பில் இருக்குது. ஏன்னா திரும்பவும் இது வெள்ளை கலர் சிவர் தான், என்ன பண்ணிங்கனாலும் அடித்து பின்னாடி லைட்டு போக தான் செய்யும். ஏன்னா டிஸ்டன்ஸும் அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா டிஸ்டன்ஸ் வேணால் கொஞ்சம் ஜாஸ்தி கம்மி பண்ணி ட்ரை பண்ணி பார்க்க பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் முன்னாடி வாங்கலாம் நிவேதன். ஸோ திரும்ப அதே மாதிரி போஸே கொடுங்க நீங்கள். இப்போது ஓரளவுக்கு அந்த கிரே வந்துருச்சு, ரொம்ப டார்க் கிரேக்கு போயிட்டோம் நம்ம. இப்போ என்ன பண்ணலாம்? ஸ்ட்ரிப் பாக்ஸ் ட்ரை பண்ணுவோம் நம்ம, சரிங்களா? இப்போது நான் வச்சுருக்கிறது வந்து பேரபாலிக்குங்கிறதுனால அந்த சாஃப்ட் பாக்ஸ் பெருசுங்கிறதுனால லைட் இன்னும் அதிகமாக வெளியே பக்கம் போகுது, அதனால் இன்னுமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் ஸ்ட்ரிப் பாக்ஸுக்கு போயிட்டோம் அப்படின்னாக்கா இன்னுமே ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். இதெல்லாம் தேரி தான். இதுதான் இங்கே ஸ்ட்ரிப் பாக்ஸு, சரிங்களா? இதோடைய டைமென்ஷன் வந்து மறந்து போயிட்டேன் நான், 120 சென்டிமீட்டர்
35 by 160 அது அதான் 35 cm by 160 cm இது. ஸோ இது வந்து நல்ல ஒரு ஃபுல் லெங்க் போர்ட்ரேட் எடுக்கிறதுக்கே ரொம்ப நல்ல ஒரு ஸ்ட்ரிப் பாக்ஸ் இது. சரிங்களா, இதுக்கு பேர் தான் ஸ்ட்ரிப் பாக்ஸு. ஸ்ட்ரிப் பாக்ஸுங்கிறது நார்மல் சாஃப்ட் பாக்ஸ் மாதிரி தான், ஆனால் என்ன நீளம் ஜாஸ்தியாக இருக்கும் அகலம் கம்மியாக இருக்கும் அவ்வளோதான். ஸோ இதை எடுத்து மட்டும் ஓ ஆமாம் எக்கோ தான் கரெக்ட். இப்போது அவர் என்ன சொல்ல வந்தார்னா, சாரி அவர்கிட்ட மைக் இல்லை இப்போது, அவர் என்ன சொல்ல வந்தார்னா இப்போ கிரிட்டும் போட்டிருக்கிறதுனால லைட் ஸ்பில் வந்து இன்னுமே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறார் அவர். அவ்வளோதான், நம்ம இப்போது இதை மாட்டிடுவோம். இப்போது ஸ்ட்ரிப் பாக்ஸ் மாட்டியாச்சு, திரும்ப அதே மாதிரி போஸே ட்ரை பண்ணுவோம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இன்னுமே கண்ட்ரோல்டாக இருக்கணும். ஸ்ட்ரிப் பாக்ஸில் கிரிட் வேறு இருக்கிறதுனால லைட் இன்னுமே கம்மியாக தான் வரும் நமக்கு வெளியில். ஸோ இன்னும் இப்போ என்ன பண்ணுறேன்னா இதில் போய் இன்னொரு ஸ்டாப் நான் ஜாஸ்தி பண்ணிக்கிறேன். சரிங்களா, ஸோ ஒரு ஸ்டாப் அந்த ஸ்ட்ரிப் பாக்ஸ் அப்படி குடிச்சிடும், சரி கிரிட் குடிச்சிடும். அதனால் நம்ம இப்போது நம்ம அந்த லோக்கி கேட்டகரிக்கு ரொம்ப ரொம்ப கிட்ட போய்ட்டோம். இன்ஃபேக்ட் இதை கூட நம்ம லோக்கின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் இதை வந்து ஃபோட்டோஷாப்பில் ரெடி பண்ணுறது கூட ரொம்ப ரொம்ப ஈஸி. சரிங்களா, ஆல்மோஸ்ட் அது பிளாக் ஆகிடுச்சு. அது ஆனாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த சில்வர் ரெண்டும் சேர்ற இடம் அதெல்லாமே நல்லாவே கிளியராக தெரியுது நமக்கு. என்ன பிரச்சனைனா அது வந்து ஒயிட்டு ஒயிட்டை கட் பண்ணுறதுக்கு இவ்வளோ மெனக்கட வேண்டியது இருக்குது. ப்ளஸ் நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரிப் பாக்ஸ் இப்போ புதுசாக வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு செலவும் வந்து நிற்கும். ஸோ இந்த மாதிரி செலவெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும், இல்லை இந்த மாதிரி செலவு எனக்கு வேண்டாம் அப்படின்னாக்கா இன்னும் இதை விட கம்மி செலவு உங்களுக்கு வைக்கணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு பிளாக் பேக் ட்ராப்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, அதை கொண்டு இப்போ வைக்கிறோம் அங்கே. ஓகே, இப்போது நான் தைரியமாக ஸ்ட்ரிப் பாக்ஸை முன்னாடியே கூட என்னால் வைக்க முடியும். சரிங்களா, ஏன்னா நமக்கு பிளாக் பேக் ட்ராப் தான் அது. ரொம்ப நான் கஷ்டப்படணும்னு அவசியமே இல்லை லைட் கட் பண்ணுறதுக்கு. அது ஆல்ரெடி பிளாக்குங்கிறதுனால, இந்த ஆல்ரெடி இது F8ங்கிறதுனால வெள்ளை செவரே கருப்பாயிச்சு அப்படின்னாக்கா கருப்பு செவர் கேட்கவே வேண்டாம், பிரச்சனையே இல்லை. ஸோ நான் ஸ்ட்ரிப் பாக்ஸ் இப்போ தைரியமாக முன்னாடியே வச்சு கூட என்னால் எடுக்க முடியும். ஸோ லோக்கி ஷாட்ஸ் எப்படி வருதுன்னு பார்ப்போம். டிஸ்டன்ஸ் அதே டிஸ்டன்ஸ் தான், ஏற குறைய மீட்டர் இருந்ததுன்னா 1 டிஸ்டன்ஸு கிட்டத்தட்ட. ஸோ இப்போ எடுத்து பார்ப்போம் ஒரு ஷாட். அவ்வளோதான், பிளாக் பேக் ட்ராப்பில் அந்த லோக்கி ஷாட்டு ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், இந்த மாதிரி பிளாக் கலர் செவரு பின்னாடி, சரி பிளாக் கலர் துணி இந்த மாதிரி ஒன்று பின்னாடி வச்சிட்டிங்கன்னாக்கா சூப்பராக பண்ணாதே. இன்ஃபேக்ட் இதுவே வந்து ரொம்ப சீப்பான ஒரு துணி தான், அது ரொம்ப காஸ்ட்லியெலாம் கிடையாது. 450 ரூபாய் 500 ரூபாய் தான் ஆச்சு இந்த துணி எனக்கு. இதை பார்த்தீங்கன்னா வெறும் கடலில் பார்க்கும்போது எனக்கு தெரியுது வெள்ளை கலர் செவரு இருக்கு, ஆக்சுவலி தெரியுது எனக்கு. இதில் ரொம்ப திக் பிளாக் கலர் துணியெலாம் இருக்குது, அதுக்கு போனால் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக போச்சு அது. ப்ளஸ் ஹெவியாகவும் இருந்தது, நமக்கு அந்தளவுக்கு தேவையில்லை, இது இருந்ததாலே போகிறோம் நமக்கு. ஸோ இப்போது நம்ம ஜாலியாக ஃபோட்டோஷூட் ஆரம்பிக்க வேண்டியது தான். இப்போது என்ன பண்ணாலும் இந்த ஸ்ட்ரிப் பாக்ஸை வந்து இனிமேல் கொஞ்சம் ட்ராமேட்டிக் ஷாட்ஸ் வேணும் அப்படின்னாக்கா இந்த ஸ்ட்ரிப் பாக்ஸோட பொசிஷனை வந்து நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கலாம், அந்த லைட்டோட பொசிஷனை மாற்றிக்கிட்டே இருக்கலாம். ஒரு நிமிஷம், ஸ்ட்ரிப் பாக்ஸ் எல்லாருக்கிட்டையும் இருக்காது இல்லையா, நம்ம திரும்ப சாஃப்ட் பாக்ஸே மாட்டிடுவோம். நம்ம எதுக்கு ஸ்ட்ரிப் பாக்ஸில் வச்சு எடுத்துகிட்டு இருக்கணும், சாஃப்ட் பாக்ஸில் வச்சு எடுப்போம், அப்போவுமே இந்த லோக்கி ஷாட்ஸ் ஈஸியாக எடுக்க முடியும், அதை காட்டுவோம். ஸோ இங்கே வச்சுருக்கோம், இப்போது பிளாக் பேக் ட்ராப் இருக்குது, அப்படியே ஃபோட்டோ எடுத்து பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு. இப்போ இனிமேல் கொஞ்சம் ட்ராமேட்டிக் ஆங்கிள்ஸில் வைப்போமா. நீங்கள் அன்றைக்கு மாதிரி சேர் போட்டு உட்காந்துக்கிறீங்களா? ஓகே, ஒரு சேரை கொடுத்துருவோம் அவருக்கு. இப்போ வந்து நிவேதனை கீழே உட்காந்து வச்சுருக்குறோம், பிளாக் பேக் ட்ராப் இருக்குது. இன்னும் பேக் ட்ராப்பை இறக்கணுமா? இல்லை கொஞ்சம், இல்லை பரவாயில்ல எடுத்துக்கலாம், ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். க்ளோஸ் இல்லை, டைட் க்ளோஸ்அப்ஸ் தான் போகிறேன் நான். ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. லோக்கி ஷாட்ஸ் அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி. பார்த்தீங்கன்னா பிளாக் பேக் ட்ராப் இருக்குது அப்படின்னாக்கா அதை இன்னுமே டார்க் ஆக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. சரிங்களா, ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி லைட் நீங்கள் அதிகமாக கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, கிரிட் தனியாக வாங்கணும்னு அவசியம் இல்லை, அதுக்கு தனியாக ஸ்பெஷலாக உங்களுக்கு அதனால் லைட் மாடிஃபிகேஷன் இந்த மாதிரி ஸ்ட்ரிப் பாக்ஸ் மாதிரி வாங்கணும் இந்த மாதிரிலாம் அவசியமே கிடையாது. அம்பரலாவே இருந்தாலும் கூட சூப்பராக எடுக்கலாம் நீங்கள். ஸோ ஏன்னா ஸ்பில் வந்து அந்தளவுக்கு பிளாக்கில் இருக்காது, பிளாக் அந்தளவுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணாது, இவ்வளோதான் கான்செப்ட். ஸோ லோக்கி ஷார்ட்ஸ் அப்படிங்கிறது சப்ஜெக்ட் மட்டும் தனியாக தெரியணும் உங்களுக்கு, சப்ஜெக்ட் மட்டும் கரெக்டான எக்ஸ்போஷரில் இருக்கணும், பேக்ரவுண்டு அதை சுற்றி இருக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து சுத்தமாக கருப்பாக இருந்தது அப்படின்னாக்கா லோக்கி ஷார்ட்ஸ் ஈஸியாக எடுக்கலாம் நம்ம. இவ்வளோதான் விஷயமே. உங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான். உங்களை நான் அடுத்த ஃப்ளாஷ் எபிசோடில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பபாய், தேங்க்யூ.